கோவையில் இரண்டு இனோவா கார்களில் வந்த முகமூடி அணிந்த ஆறு நபர்கள் மற்றொரு காரில் சென்ற நபரை வழிமறித்து தாக்கி பணம் பறிக்க முயன்றனர். இதில் தொடர்புடைய கேரளாவைச் சேர்ந்த நான்கு பேரை கைது செய்யப்பட்டனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் நேசராஜ். நேசராஜ், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். கேரள மாநிலம் எர்ணாகுளம் வலுவண்ணம் பகுதியைச் சேர்ந்த அஸ்லாம் சித்திக் என்பவர் சேலத்திலிருந்து நான்கு சக்கர வாகனத்தில் கோவை பாலத்துறை பிரிவு வழியாக கொச்சி தேசிய நெடுஞ்சாலையில் தனது சொந்த ஊரான எர்ணாகுளத்திற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது இரண்டு இன்னோவா காரில் முகமூடி அணிந்து வந்த ஆறு பேர் கொண்ட கும்பல் அவரை வழிமறித்து கட்டையால் தாக்கி பணத்தை கேட்டுள்ளனர். இதில் நிலை தடுமாறிய அவர் மீண்டும் அவர் நான்கு சக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு தப்பிச் சென்றுள்ளார். அவர் சென்ற வாகனத்தில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவியில் அவரை பார்க்க வரும் அதிர்ச்சி ஏற்படுத்தும் பரபரப்பு காட்சிகளும் பதிவாகியுள்ளன. அவர்களிடம் இருந்து தப்பிய அஸ்லாம் சித்திக் இதுவரை மதுக்கரை காவல் நிலையத்திலும் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் சித்தூர் பகுதியைச் சேர்ந்த சிவதாஸ், ராம் ரமேஷ் பாபு, விஷ்ணு மற்றும் பாலக்காடு நல்லப்பள்ளியைச் சேர்ந்த அஜய்குமார் என்பதும் தெரியவந்தது. அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பணத்துக்காக வேறொரு காரை வழிமறித்து வழிப்பறியில் ஈடுபடுவதற்கு பதிலாக தவறுதலாக இந்த காரை வாகனத்தை நிறுத்தி தாக்குதலில் ஈடுபட்டதும் தெரிய வந்துள்ளது. மேலும் கோவை மதுக்கரை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் அஸ்லாம் சித்திக் ஓட்டி வந்த நான்கு சக்கர வாகனத்தில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான அதிர்ச்சி ஏற்படுத்தும் பரபரப்பு காட்சிகளும் வெளியாகியுள்ளன. மேலும் விஷ்ணு என்கின்றவர் கேரளா இந்திய ராணுவத்தில் தற்சமய உத்தரப்பிரதேசத்தில் சிப்பாக எம்ஆர்சி ரெஜிமெண்ட் நம்பர் 2624288 வேலை செய்து வருகிறார். கடந்த நான்காம் தேதி விடுமுறைக்கு வந்தவர் பணிக்கு திரும்பாமல் இருந்துள்ளது காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.